பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முத்தமிழங்கர் கலைஞருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழா அதை சிறப்புகின்ற வழியில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழகத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த வருடம் முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் கலைஞருடைய நூற்றாண்டை இந்த வருடம் முழுவதும் பொதுமக்களுக்கு பயன்படுமாறு அந்த வகையிலே கொண்டாடப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். இன்று நம்முடைய சேப்பாக்கம் திருவிழுக்கணி தொகுதியிலே முத்தமிழங்கர் கலைஞருடைய, அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய இந்த தொகுதியிலே கலைஞருடைய நினைவகம், பிறகு அண்ணாவுடைய நினைவகத்துக்கு வெளியிலே இப்படி ஒரு சிறப்பான ஒரு நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நம்முடைய நாடாளுமன்ற மத்திய சேனை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,20,00,000 ரூபாய் செலவில் இந்த பணி முடிக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, இந்த தொகுதி மக்களுடைய பிரதிநிதியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், நம்முடைய மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மட்டுமல்ல, 1,20,00,000 ரூபாய் செலவில் இந்த நவீனமயமாக்கப்பட்ட இந்த பேருந்து நிறுத்தம், அதன் பிறகு தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறதுக்கு தனியாக ஒரு சிறப்பு அறை, அது மட்டுமல்ல இன்னும் தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து ஒரு நவீன கழிவறை கட்டிருக்கின்றோம். குளிரூட்டப்பட்ட ஒரு அறையும் கட்டப்பட இருக்கின்றது. அது சுமார் 10,00,000 ரூபாய் செலவில் குளிரூட்டப்பட்ட ஒரு அறை, அது மட்டுமல்ல நவீன கழிப்பறை கட்ட சுமார் 36,00,000 ரூபாய் இங்கே ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகராட்சியுடைய ஒத்துழைப்போடு கட்ட இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டை பொதுமக்கள் பயன்படுத்துமாறு, அதில் அதிகம் பயன்பெறுவார்கள் என்று அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும். அங்கே மட்டும் இல்லை, அண்ணா சேதுக்கு மட்டும் இல்லை, இங்கே வெகு விரைவில் இந்த 36,80,000 ரூபாய் செலவில் நவீன கழிப்பறை இங்கே திறக்க இருக்கிறான். அதற்கான பணிகளை நான் போய் பார்த்து நான் ஆய்வு செஞ்சு விரைவில் திறப்பதற்கான அந்த வேலைகளில் ஈடுபடுவோம். தீரா விசாரணை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான். அடுத்தது நடக்காம பாத்துக்கிறோம், இப்பதான் ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும். இல்லை, அது ஒரே கம்யூனிகேஷன் கேப் தான். அது வந்து தொடர்ந்து 2 ஆண்டுகள் நடக்கல, கோவிட் பெருந்தொற்றால் நடக்கல. அதோட வீடியோ கான்பரன்சிங் காலில் வந்து அரசு துறை அதிகாரிகள், பள்ளிக்கூடத்துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று இருக்காங்க. அது தொடர்ந்து ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டாங்க. இது ஒரு கம்யூனிகேஷன் கேப். இது வந்து இதுக்காக அரசு வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். அடுத்து இது மாதிரி இந்த தவறுகள் நடக்காம பாத்துக்கிறோம். இல்லை, எப்பவுமே அண்ணா சதுக்கம் தான். இது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்.